आरावारपयो विशोषणकलापारीनकालानलज्ज्वालाजालविहारहारिविशिखव्यापारघोरक्रमः सर्वावस्थसकृत्प्रपन्नजनता संरक्षणैकव्रती धर्मो विग्रहवान धर्मविरतिं धन्वी स तन्वीतनः। श्रीमती निगमांत महादेशिकाय नमः। श्री दशावतार स्तोत्रத்தில் அமைந்திருக்கக்கூடிய எட்டாவது பத்தியம் இது. இதில் ராமாவதாரத்தினுடைய வர்ணனை. தன்வியாக இருக்கக்கூடிய சிறந்த வில்லாளியாக இருக்கக்கூடிய அந்த ராமன் நம்மிடையே இருக்கக்கூடிய அதர்மத்தை ஒழிக்க வேண்டும் அல்லது அதர்மத்தின் நாசத்தை அதர்மத்தினுடைய நாசத்தை செய்துள்ள வேண்டும்னு இங்கே ஒரு பிரார்த்தனை. ஏழாவது பத்தியத்தில் நாம் பரசுராம அவதாரத்தை அனுபவித்தோம். அதில் வரைச்சே ஸ்ரீ மகாவீர வைபவத்தில் 20வது சூர்ணிக்கையில் கிரதுஹர சிஹரி கந்துக விருத்துன்முக ஜகதருந்துதஜித ஹரி தந்தி தந்த தந்துர தச பதன தமன குஷல தச சதபுஜ முக நிருபதி குலருதிர ஜர பரித பிருத்துதர தடாக தற்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதி கர நத பருடிஷு பரிகா. அப்படின்னு அந்த சூர்ணிக்கையில் பரசுராமனை பற்றி சொல்லி அந்த பரசுராமனை அவரிடம் வந்து சக்தியை திரும்ப பெற்றவர்னு அர்த்தமாகிறது. ஏன்னா முன்பே பார்த்தோம் பரசுராம அவதாரமானது ஒரு பூர்ணமான பிரம்ம அவதாரம் இல்லை, ஒரு ஜீவாத்மாவுக்குள்ள அனுப்பிரவேசனம் பண்ணின ஒரு அவதாரம். அப்போ ராமாவதாரமாக பின்னாடி எம்பெருமான் அந்த நான்கு ரூபமாக பரிபூர்ணமாக வந்து அந்த பரசுராமன் இடத்துல இருந்த அந்த சக்தியை மறுபடியும் எடுத்து நிட்டார்னு தாத்பரியம். அதுதான் அவருடைய அந்த தன்னுடைய அந்த வில்ல நான் எத்தி பண்ணார்னு தாத்பரியம் அது. அதுவும் சொல்லச்சு சதகோட்டி சதகுண கடின பரசுதர முனிவர கரதிருத துராபன மதம நிஜ தனுராகர்ஷன் பிரகாஷத பாரமேஷ்டியம்னு அங்கே சாதிச்சாச்சு. இப்போ இங்கே என்னென்னு கேட்டால் ராமாவதாரத்தில் தனக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்ன தர்மம்னு கேட்டால் சரணாகத ரக்ஷணம். அந்த சரணாகத ரட்சணத்தை பண்ணுறதுக்காகவே சரணாகதின்ற உயர்ந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காகவே ஒரு அவதாரம் சொன்னால் அது ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தில் ராமனுக்கு பல இடங்களில் தன்னுடைய ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சுவாபாவிகமான அந்த பாவங்களை வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தினா கூட தான் பரமாத்மான்ற ஒரு விஷயத்தையும் அங்கங்கே பகவான் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தினான். அது அதிமானுஷஸ்தவம் போன்ற ஸ்துதிகள் நாம் அனுபவிக்கலாம். இங்கேயும் என்ன ஆச்சுன்னு கேட்டால் லங்கையில் சீதை இருக்கான்னு தெரிஞ்சு நடுவில் இருக்க தடையாக இருக்கக்கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு மேலே ஒரு பாலம் கட்டணும். அந்த சமயத்தில் விபீஷணன் வந்து ராமனுக்கு ராமனை பற்றி பூர்த்தியாக தெரியாமல் அல்லது நமக்கு சில விஷயங்கள் எடுத்து காட்டுறதுக்காக அந்த சமுத்திரராஜனிடத்தில் பகவானை சரணாகதி பண்ண சொல்ல பகவான் அங்கே அழகாக வீற்றிருக்கிறான் அங்கே சமுத்திரத்துக்கு அதனுடைய கரையில். அதே நம் சுவாமி தேசிகன் அழகாக இதில் மகாவிரைபோத்து சாதிக்கிறார். பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலினா பழைய சிக்கி பருஷ விஷிக சிகா சோஷிதா கூபார வாரி பூரா. அதற்கு பிறகு பிரபல ரிப்பு கலகன்ற அந்த சூர்ணிக்கையினால் சேத்து பந்தனத்தை சுவாமி அழகாக விவரிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால் இப்போது சமுத்திரராஜன் பகவான் இப்படி ஒரு பிரதிஷயனன்ற ஒரு இதை கொண்டு வீட்டிலிருந்தும் சமுத்திரராஜன் வராததுனால அந்த சரணாகதி தர்மத்தை அவன் வந்து மதிக்கலையாம். அதனால் பகவானுக்கு கோபம்னு அழகாக நம்ம அன்பில் சுவாமி காட்டுறார். என்ன கோபம்னா சமுத்திரராஜனிடத்தில் பகவான் கூப்பிட்டு அவன் வரலன்னு இல்லை, அந்த சரணாகத்தின் தர்மத்தை அவன் வந்து பரிபாலனம் பண்ணலையா, அதனால் பகவானுக்கு கோபம்னு அழகாக ரொம்ப அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார்.
அப்படி உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்னு அம்பை எடுத்து உன்னை முழுக்க நான் வத்தி போக மாதிரி வத்தி போயிடுற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் வந்து காலில் விழ இப்போ ராமனுடைய அம்பு எடுத்தாச்சு கோத்தாச்சுன்னு சொன்னால் விட வேண்டியது தான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு எதிரிகள் வந்து வட பக்கத்தில் வடமேற்கில் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த அம்பை விட்டதாகவும் சரித்திரம் எனக்கு போகிறது. இப்போ அதை எடுத்துட்டார் சுவாமி, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துண்டு அப்படிப்பட்ட ராமன் தர்மமே உருவாக இருக்கக்கூடிய ராமன் அந்த சிறந்த வில்லாளி நம்மிடையே இருக்கக்கூடிய அதர்மங்களை நாசப்படுத்தணும்னு நாசமடையுமாறு செய்ய வேண்டும் மேகா இங்கே ஒரு பிரார்த்தனை. ஆப்பரேட்டிவ் பார்ட் என்ன பார்த்தோம்னா தன்வி சஹ தன்வி நஹ அதர்ம விரத்தும் தன்வீத்த ரொம்ப அழகாக சப்தாலங்காரம் இங்கே தன்வி தன்வீன்னு. தனுவை வைத்து கொண்டிருப்பவன் தன்வி அல்லது சிறந்த ஒப்பில்லாத ஒரு வில்லாளி அவன் சஹன அந்த ராமபிரான் மிகவும் புகழ் வாழ்ந்த அந்த ராமன் ராமபிரான். நஹனா நமக்கு அஸ்மாகம் நக அதர்ம விரத்தியும் விரத்தியும்னா நீங்குதல் அதர்மத்தின் நீங்குதலை அல்லது ஒழிதலை தன்வீத்தன தனு விஸ்தரே இங்கே முழுக்கவே தனு தாத்து நிறைய உபயோகப்படுத்திருக்கார் சுவாமி. தேவோன சுபமாத்தனோது அது மாதிரி வரைச்சு தனுத்தேன்லாம் சொல்லியிருக்கார் பிரயோகப்படுத்தியிருக்கார் சாதிச்சிருக்கார். ஸோ தன்வீத்தனை செய்துள்ள வேண்டும். அச்சா இப்போ எப்படிப்பட்ட தன்வி அப்படின்னு கேட்டால் தர்மோ விக்கிரகவான் தர்மமே உருவெடுத்து வந்த மாதிரி இந்த தன்வி ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு வச்சனங்கள் இருக்கு இல்லையா. அவன் இவன் வந்து அந்த ராமன் தர்மம் எப்படி தர்மத்துக்கு ஒரு உருவம் இருந்து அது வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ராமன் அப்படின்ற அர்த்தத்தில் ஆறுது அப்படிப்பட்டவன். மேலும் எப்படிப்பட்டவன் கேட்டால் அவன் ஒரு விரதி விரதத்தை உடையவன் விரதி விரதத்தை உடையவன் விரத்தின்னு பெயர். என்ன விரத்தி என்ன விரதம் அவனுக்குன்னு கேட்டால் எத்தனை விரதம் உண்டு அவனுக்கு கேட்டால் ஏக்க விரத்தின்னு போட்டுட்டார். இந்த இடத்துல ஏக்கன்றது முக்கியத்தில் முக்கியத்துவத்தில் நிறைய தர்மங்கள் இருந்தால் கூட முக்கியமான தர்மத்தை குறிக்கிறது ஏக சப்தமானது. என்ன அப்படி முக்கியமான விரதத்தை உடையவன் அப்படின்னு கேட்டால் சம்ரக்ஷண ஏக்க விரதி நன்றாக காப்பாற்றுதல் ரக்ஷணம் சம்ரக்ஷணம் சம்யக்க ரக்ஷணம் சம்ரக்ஷணம் நன்றாக காப்பது காத்தல் அதை முக்கியமான விரதமாக உடையவன். யாரை காப்பாற்றுவன்னு கேட்டால் ஜனதா ஜனதான இடத்துல இந்த தான்றது சமூகத்தை குறிக்கிறது ஜன சமூகம் அல்லது இந்த சேத்தன கூட்டத்தை. எப்படிப்பட்ட சேத்தன கூட்டத்தின்னு சொன்னால் சக்ருத் பிரபன்ன சக்ருத்துன்னு சொன்னால் ஒரு வாட்டி ஒரு முறை சக்ருதேவ பிரபன்னாய தபா தபாஸ்மீதிச்சு யாச்சதேன்னு பகவானுடைய வச்சனமே இருக்குது. ஒரு முறை பிரபத்தி செய்து நான் உன்னுடையவன் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடியவன் காப்பாற்றுபவன். அப்போ சக்ரத் பிரபன்ன ஜனதா அதாவது ஒரு முறை சரணடைந்தால் போகின்றதுக்கு அதுக்கு அர்த்தம் அதுக்கு ஒரு முறைன்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் ஒரு தடவை பண்ணால் போகின்றதுக்கு தாத்பரியம் அது. அப்படி சக்ரத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக்க விருதி சம்ரக்ஷண ஏக சம்ரக்ஷணைக்க விருதி. இப்போ இந்த ஜீவன் ஒரு குறிப்பிட்ட அவஸ்தையில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சர்வாவஸ்தன்னு போட்டுட்டார் எந்த நிலையிலும் உள்ள இந்த நிலையானது அந்த ஜென்மாவாக இருக்கலாம் இல்லை அந்த ஜென்மாவிலேயே இருக்கக்கூடிய பல நிலைகள் இருக்கலாம். அப்போ சர்வாவஸ்த சக்ரத் பிரபன்ன ஜனத்தை ஜனதா சம்ரக்ஷணைக்க விரதி தர்மஹ விக்கிரகவான் தன்வி சஹ நஹ அதர்ம விரத்தும் தன்வீத இப்படி நன்மையும். இதுக்கு மேலே அவன் எப்படிப்பட்டவனு கேட்டால் கோரக்கிரமஹான்னு போட்டுட்டார். கோரக்கிரம கோரம்னாலே கொடியன்னு அர்த்தம். கோரக்கிரமஹானா ஒரு கொடிய ஒரு செயல் அவன் இடத்துல இருக்கான் ஒரு முறை இருக்கான். எதை வச்சுருந்தா அப்படி ஒரு ஒரு கொடிய தன்மை இருக்குதுன்னு கேட்டால் விஷிக வியாபார விஷிக்கன்னா அம்பு வியாபாரம்னா அந்த அம்பை கொண்டு பண்ணக்கூடிய செயல் அல்லது அம்புகளை எய்தல். அப்படி அந்த அம்புகளின் செயல்கள் மூலமாக தன்னுடைய ஒரு கோரமாக இருக்கக்கூடிய தன்மை அல்லாது கொடிய அந்த முறையை உடையவன் அப்படிப்பட்ட ராமன். இப்போ தானே சுவாமி வந்து காப்பாற்றக்கூடியன்னு சொன்னாரன்னு கேட்டால் எங்கே அவனுடைய இந்த தன்மை வெளிப்படுதுன்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொன்னார் பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலா ஜுவால விஹாரஹாரி விஷுக வியாபார கோரக்கிரமஹா
இந்த முதல் ரெண்டு பாதம் ஒரே சப்தம் அது உடனே நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலாக பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலா ஜால விஹார ஹாரி விஷிக வியாபார குஹரக்கிரமஹான்றது ஒரே சமஸ்தபதம். இந்த மொத்த சமஸ்தபதமும் அந்த ஏகவிரதி தன்வி அதுக்கெல்லாம் விசேஷணமாக பொறுத்தது. சஹ அந்த சஹாக்கு விசேஷணம். பாராவாரம்னு சொன்னால் சமுத்திரம், இரு கரைகளையும் உடையது, நதிக்கும் உண்டு, இது சமுத்திரத்துக்கு போகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு பிரயோகம், சப்த பிரயோகம். எம்பெருமான் பராவரன், இங்கே பாராவரம் சமுத்திரத்தை குறிக்கிறது. அந்த பாராவர பயக, பயகன ஜலம். அப்போ சமுத்திரத்தினுடைய கடல் ஜலம் விசோஷனம் பண்ணதுன்னா அதை தாகப்படுத்தி, அதாவது தாகத்தை ஏற்படுத்தி அதை வற்றுமாறு செய்தல், வற்றச் செய்தல். கலா, கலானா அதில் ஒரு நிபுணதா. எதுக்கு உண்டுன்னு கேட்டால் கலானா அந்த இது வல்லமை, செயல். பாரினகனா வல்லமை உடையது. கலா பாரின அழகாக போட்டுண்டார். கலா பாரின காலா நல்ல கலா காலா அவ்வளோ சப்த அலங்காரங்கள். இப்போ விசோஷண கலா பாரின, விசோஷண கலான்னு சொன்னால் அதை வற்றச் செய்யுமாறு செய்யக்கூடிய ஒரு காரியம் கலை. அதில் பாரினதான்னு சொன்னால் அதில் வல்லமை பொருந்திய. எதுக்கு வல்லமைன்னு சொன்னால் காலா அனல், கால அனல. அனலம்னா நெருப்பு, காலம்னா பிரளய காலத்து. அப்போ பிரளய காலத்து அக்னிக்கு தான் அந்த தன்மை உண்டு. சமுத்திரத்தில் அவ்வளோ ஜலம் இருக்குது, அவ்வளோ ஜலத்தையும் வற்றி போகிற மாதிரி பண்ணணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பிரளய கால அக்னி வேணும். அந்த அக்னிக்கு தன்மை உண்டு. அந்த அந்த அக்னிக்கு இருக்கக்கூடிய தன்மையை ஜுவாலா ஜால, அதாவது அந்த அக்னியினுடைய ஜுவாலானா ஜுவாலை, இந்த இடத்துல ஜாலன்னா கூட்டம். அந்த அக்னிக்கு அக்னின்னு சொன்னால் நமக்கு நமக்கு மனசை தோன்றது அதனுடைய ஜுவாலை தான். ஜுவாலைன்னு சொன்னால் இது பிரளய காலத்து அக்னி, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளவு அந்த ஜுவாலைகள் அங்கங்கே இருந்துருக்கும். அந்த கூட்டத்தினுடைய விகார ஹாரின்னு போட்டுட்டு, விகாரமாக விளையாட்டம், அக்னி விளையாடுறது தான் தன்னுடைய பதார்த்தங்களோட கூட எரிக்கிறதுக்காக. அதுக்கு ஒரு உற்சாகமாக எரிக்கிறதுல அந்த விகார ஹாரி, ஹாரினை எடுத்துக்கொள்பவன், போக்கடிப்பவன் அர்த்தம். அல்லது இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டால், அவைகளுடைய அந்த விளையாட்டு இருக்கோனோ அதையும் வெல்வதாக இருக்கக்கூடிய, அல்லது அதற்கும் மேலாக இவனுடைய அந்த கோபத்தை பார்த்தா அது ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட விகாரஹாரி விஷிக வியாபார, இப்படி இந்த அம்புகளுக்கு போய் சேர்றது. அந்த இந்த அம்புகள்லாம் இருக்கே, எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய அம்புகள்லாம் அந்த பழைய காலத்து அக்னியினுடைய எவ்வளவு சோஷணம் பண்ணுமோ அதை காட்டிலும் அதிகமாக சோஷணம் பண்ணக்கூடிய தன்மையை உடைய இந்த அம்புகள். அந்த அம்புகளுடைய வியாபாரத்தின் மூலமாக ஒரு கொடிய முறையை உடையவன், கொடிய தன்மையை உடையவன்னு தாத்பரியம் மாறுது எம்பெருமானுக்கு. அதாவது இவன் அந்த அக்னி பண்ண வேண்டிய காரியத்தை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக இவனுடைய அம்புகள் செய்ய, எந்த எவனுடைய அம்புகள் செய்யுமோ அப்படிப்பட்ட எம்பெருமான்னு தாத்பரியம். கோரக்கிரமகான்னு அவன் எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய, ஒரு முறை மட்டுமே சரணாகதி பண்ண ஜீவாத்மாவை காப்பாற்றுவதையே முக்கிய விரதமாக உடையவன், சிறந்த வில்லாளி, தர்மத்தின் வடிவாக உள்ளவன். அவன் நம்முடைய அதர்மத்தை, அதர்மத்தின் உழிதலை செய்ய வேண்டும் தாத்பரியம். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலாஜால விஹாரஹாரி விஷக வியாபார கோரக்கிரம சர்வாவஸ்த சகத்வபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விரதி விக்கிரகவான், விக்கிரகவான் தர்ம அல்லது தர்மோ விக்கிரகவான் தன்வி சஹ நஹ அதர்ம விரதிம் தன்வீத. பாராவார பயகன்னு சொன்னால் கடல் நீர். இவனுடைய மூதாதையர்கள்னா சாகரத்தை தோண்டி, அதான் சாகரம்னு அதுக்கு பெயர், பூமியை தோண்டி சமுத்திரத்தை அரவச்சா 60,000 பேருக்கு மேலே. அவள் பண்ண காரியத்தை ஒரு நிமிஷத்தில் அண்டு பண்ணக்கூடிய தன்மை ராமனுடைய அம்புகளுக்கு உண்டுன்னு தாத்பரியம். பாராவார பயோ விசோஷண கலான்னு சொன்னால் அதை வற்றச் செய்யும் ஒரு கலை. பாரியனு சொன்னால் அந்த கலையில் ஒரு வல்லமை அல்லது சிறப்பு. அது யாருக்கு இருக்குன்னு கேட்டால் காலாநல, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னிக்கு. அப்படிப்பட்ட அக்னியினுடைய ஜுவாலா ஜால, ஜுவாலம்னா ஜுவாலன்னா அதனுடைய ஜுவாலைகள், அதனுடைய கூட்டம் சமூகம். விகார ஹாரி, அந்த கூட்டத்தினுடைய விகாரம்னா விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாட்டை ஹாரின்னு சொன்னால் வெல்வது அல்லது அதற்கும் மேலாக. விஷிக வியாபார, இந்த அம்புகளுக்கு போகிறது. அப்படிப்பட்ட அம்புகள், அந்த அம்புகளுடைய வியாபாரம்னா செயல் நர்த்தம், ஒரு ஆக்டிவிட்டி.
அந்த செயல் மூலமாக கோரக்கிரமக கொடிய ஒரு லீலையை உடையவன், முறையை உடையவன். மேலும் அவன் எப்படி இருக்கான்னு கேட்டால், இவ்வளவு கொடிய தன்மையா அப்படின்னு கேட்டால், சர்வாவச சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷண ஐக்கவிதி, சரணாகதி பண்ணாத இடத்துல்தான் அந்த லீலைகள் அல்லது அந்த காரியங்களை தவிர உருவாட்டி எந்த நிலையில் இருந்து கொண்டும் யதாததா வாபின்னு சாதித்த மாதிரி அந்த அஞ்சலி அல்லது அந்த சரணாகதி பண்ணவால் காப்பாற்றக்கூடிய முக்கியமான விரதத்தை உடையவன் விரதி. விக்கிரகவான் தர்மஹ, தர்மோ விக்கிரகவான், தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய தன்வி, ஒப்பற்ற ஒரு வில்லாளி. சஹ அவன், நஹ அஸ்மாக்கம் நமக்கு, அதர்ம விரதம் தன்வியத்தை, அதர்மத்தின் உயிதலை செய்ய வேண்டும். நீங்கள் அழகாக ஒரு பத்தியம் நம் ஸ்ரீராமனுக்கு, 8வது பத்தியம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.